வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நீங்கள் சொன்னது மாதிரி எனக்கும் தேவையான தலைப்பு தாங்க ஐயா. முதலில் பெற்றோர்கள் ஞான மார்க்கத்தில் சிறந்து விளங்கினால் குழந்தைகளை ஆரம்பத்தில் பக்தி மார்க்கத்தில் வளர்த்து கொண்டே வரும் பொழுது அவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது நாம் அவர்களை தகுந்த விளக்கங்களை கொடுத்து ஞான மார்க்கத்திற்கு கொண்டு வருவது எளிமையாக இருக்கும் ஐயா. எந்த மதமாக இருந்தாலும் அந்த மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது அந்த ஒருமைப்பாடு கிடைக்கும். இருப்பதை காட்டித்தான் இல்லாதவற்றை விளக்க வேண்டும். ஞான மார்க்கத்தில் மறைப்பொருள் விளக்கம் இருக்கும், பக்தி மார்க்கத்தில் உருவ வழிபாடு இருக்கும். உருவத்தை கொண்டு சோ குழந்தைகளுக்கு கண்களால் காட்டி பிறகு அவர்கள் அறிவு செயல்பட துவங்கும் பொழுது, இப்பொழுது சிறு வயது குழந்தைகளுக்கு அறிவு வந்து அற்புதமாக வேலை செய்ய தொடங்கியுள்ளது. எனவே நாம் தெளிவாக இருந்தால் குழந்தைகளை தெளிவாக வளர்க்கலாம். நம்முடன் நாகதானி அம்மா, வனஜா அம்மா, ரோஜா பாபு அம்மா அவர்கள்லாம் இணைஞ்சிருக்காங்க. வாங்கம்மா, அனைவரும் விளக்கம் சொன்னால் எங்களுக்கு நன்றாக இருக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருள்மதி பேசுகிறோம். சில பிள்ளைங்களை சின்ன வயசுல இருக்கும் எளிமையா இருக்கும், அதனால பக்தி மார்க்கத்துல சொல்லி சாமி கண்ணை கொத்திரும், அப்புறம் கோயிலுக்கு கூட்டிட்டு போகும்போது சாமி கும்பிடு, ஒரு இடத்துல நின்று சாமி கும்பிடு, அப்போதான் நமக்கு படிப்பு கிடைக்கும், எல்லாம் சொல்லி வளர்ப்போம். அதெல்லாம் கரெக்டு தான். பட் அதே சமயத்தில் நம்ம பூர்ணிமாமா சொன்ன மாதிரி பெற்றவர்கள் ஒரு தெளிவோடு இருக்கும்போது சின்ன சின்ன விளக்கங்களை கொடுக்கலாம். ஏன்னா அன்னைக்கு ஒரு என் வீட்டில் பேரன் கேட்கும் போது நீ இப்படியெல்லாம் தூக்கி போடக்கூடாது, அதுக்கு வலிக்கும் இல்லை, அப்படி என்ன அதுக்கு எப்படி வலிக்கும், அதுக்கு உயிர் கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டேன். ரொம்ப சின்ன குழந்தையில அந்த அளவுக்கு கூட அந்த பிள்ளைங்களுக்கு தெரியுது. அப்ப நான் சொன்னேன், உயிர் இல்லாட்டியும் கூட அதுக்கு வலிக்கும்ப்பா, நம்ம வந்து அதை பத்திரமா வச்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து ரொம்ப ஆசையா அதை வச்சுக்கிட்டோம்னா அது வந்து நமக்கு ரொம்ப நாள் நமக்கு ஓடும், அந்த கார் நல்லா ஓடும், நம்மளும் நல்லா வச்சு விளையாடலாம். அந்த மாதிரி அதுக்கு புரிஞ்சிக்கிற அளவுக்கு சின்ன சின்னதா, இன்னும் கொஞ்சம் பெருசான அப்புறம் கேட்பாங்க, அப்படின்னா உயிர் எங்க இருக்கு அந்த மாதிரி கூட கேட்கறது கூட சான்ஸ் இருக்கு இப்ப உள்ள பிள்ளைங்க. ஆனா அதையும் நம்ம வந்து நம்ம கொஞ்சம் தெளிவோட இருந்தா அதையும் கூட விளக்கலாம். இப்ப நமக்கும் உயிர் எங்க இருக்குன்னு தெரியாது, அது மாதிரி அதுக்கு உயிர் இல்லாட்டியும் கூட, அப்புறம் இன்னொரு இதுவும் சொன்னேன், அதுக்கு உயிர் எங்க இல்லாட்டியும் கூட அதுக்கு வந்து வாய் இது வாய் இல்லை, அதனாலதான் அது சாப்பிடல, அது சாப்பிடலையே அப்படின்னு கேட்டான். அப்ப அதுக்கு வாய் இல்லை அதனாலதான் சாப்பிடல, ஆனாலும் நம்ம தூக்கி போட்டோம்னா அதுக்கு வலிக்கும், பாவம், நம்ம வந்து நம்ம ஆசையா நல்லா வச்சுக்கிட்டாலும் அது நமக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. அது மாதிரி ஒரு சின்ன சின்ன விளக்கங்கள் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அதுவுமே ஞான மார்க்கம் தானே. நம்ம வந்து இல்லைன்னா எப்படி சொல்லி பயமுறுத்துவாங்கன்னா, பூதம் இருக்கு, பூதம் ஒன்று ஒன்று தூக்கிட்டு போயிடும் அப்படிலாம் சொல்லி பயமுறுத்தி தான் குழந்தைங்களை வளர்க்குறது. இல்லைன்னா ரொம்ப பிள்ளைகள் பண்ணுற அந்த சேட்டைகள் வந்து தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வந்து ஒரு தெளிவாக இருந்தோன்னா அந்த மாதிரிலாம் சொல்லி பயமுறுத்தாம நிறைய நல்ல விஷயங்களையே சொல்லி 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 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கொண்டு வரலாம். இப்படி தீட்சை அந்த மாதிரிலாம் வந்து அந்தந்த வயசுக்குரிய காலத்துல தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரின்றது ஒரு நல்ல விஷயம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். நன்றிங்கம்மா. நாகராணி அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. எங்க குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது பக்தி மார்க்கத்துல கோயிலுக்கு கூட்டிட்டு போனா வருவாங்க சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லும் போது அதை ஏத்துக்கிட்டு வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க, கடவுள் இருக்காரு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சொல்லும் போது சின்ன குழந்தையில இருக்கும் போது ஏத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா சாமி எங்க இருக்காரு எப்படி இருக்காரு அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க அவங்க. இப்போ நம்ம வந்து சாமி கும்பிடணும், சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் வயசு வரைக்கும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்டா சாமி என்ன செய்வாரு அந்த மாதிரி எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் படிப்படியா நம்ம மன்றத்துக்கு போயிட்டு வரும்போது மன்றங்கள்ல சொல்ற அந்த தத்துவங்கள் எல்லாம் வந்து நான் வீட்டுல அவங்க கிட்ட வந்து உட்கார வச்சு சொல்லி கொடுப்பேன். இந்த செயல் விளைவு தத்துவம், அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின் போது நல்லா அந்த கதையை மாதிரி சொன்னோம்னா நல்லா கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய மாற்றம் தெரிஞ்சது அவங்க கிட்டயும் இந்த நம்ம மனவள கடையுடைய இதெல்லாம் சொல்லும் போது. அப்ப குறிப்பிட்ட ஒரு 14 வயசு வரும்போது அவங்களுக்கு வந்து நான் வந்து தீட்சை எல்லாம் கொடுத்து அகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாம் கொடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து படிப்படியா அவங்க கிட்ட வந்து நிறைய முன்னேற்றம் அடைஞ்சாங்க.
ஆனாலும் முழு ஈடுபாடோட செய்தாங்களா அப்படின்னும் போது நம்ம பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு முழு ஈடுபாடோட நம்ம இதுல செய்யறோமோ அப்படின்றத அவங்க நோட் பண்றாங்க. நோட் பண்ணிட்டு நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம எந்த வழியில போறோமோ அதையெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. நம்ம செய்யற அந்த அன்பும் கருணையுமா இருக்கணும், ஒரு உயிருக்கு துன்பம் கொடுக்க கூடாது, அந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபாலோ பண்றத பார்த்துட்டு அவங்களுக்குள்ளயும் அது வந்துருது. நம்மள விட அவங்கதான் இன்னும் அதிகமா வந்து அந்த பலன் இருக்குன்றத நான் நிறைய விஷயங்கள்ல உணர்ந்திருக்கேன். இப்போ ஒரு விஷயம் வந்து அந்த அன்பும் கருணையுமா எல்லாருக்கிட்டயும் இருக்கணும் அப்படின்னும் போது எனக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னா உடனே போயிட்டு அவங்கதான் அவங்களுக்கு அந்த உதவி செய்யறாங்கன்னும் போது ரொம்ப அது வந்து நம்மளை விட அவங்க அதிக அளவுல முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. அதுதான் என்னோட அனுபவம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு இடத்துல ஒரு வீடியோ பெரியவர் பேசும்போது சொல்றாரு, குழந்தைகளை வந்து நம்ம அடிக்கடி சொல்லுவோம் படிக்கும்போது, ஃபோக்கஸ் பண்ணு ஃபோக்கஸ் பண்ணு ஃபோக்கஸ் பண்ணுன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஆனா ஒரு தடவை உட்கார்ந்து அதை ஆராய்ந்து பார்த்தோம்னா ஃபோக்கஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம என்னைக்காவது பயிற்சி கொடுத்துருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பண்ணா அதுக்கு ஒரு விளக்கமே கொடுக்க முடியாது. அவங்கள்ட்டே நம்ம கேட்டோம் வச்சுக்கோங்களேன், ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னா என்ன ஆராய்ஞ்சு பார்த்தா அதுக்கு அவங்களால பதில் சொல்லவே முடியல. அப்போ தான் நானே யோசித்தேன், நம்ம என்ன பண்ணுறோம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு? நம்ம உட்காந்து ஒரே இடத்துல ஒரே சக்கரத்தில் ஆழ்ந்து நம்ம தியானம் பண்ணுறோம், ஃபோக்கஸ் கிடைக்குது. அதையே நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரக்கூடாது, சின்ன சின்ன விஷயமாக சொல்லித்தரக்கூடாது. ஒரு இடத்த அவங்களுக்கு காமிச்சு, முதுகு தண்டில் காமிச்சு, கீழேருந்து நீங்கள் ஒரே எவ்வளோ நேரம் உன்னால் கவனிக்க முடியுது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுத்து கொஞ்ச நேரம் உட்கார முடியுது. அது சின்ன பசங்க தான், கடினம் தான், பட் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னோட முயற்சி அது. சொல்லுங்கம்மா, வேற யாராவது வாங்கி சொந்தா சொல்லுங்க. ஐயா வாழ்கவளமுடன். நம்ம குழந்தைகளுக்காகவே தனியா தவம் இருக்குது. சொல்லுங்க. இந்த குழந்தைகள் நிகழ்ச்சியில வந்து இந்த தவத்தெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். ஆக இந்த நம்ம மகரிஷி இதுல உள்ள தவங்கள் அது கிட்டத்தட்ட ஒரு 12 தவம் வரைக்கும் குழந்தைகளுக்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ள தவங்கள். அருமை அருமை. இது அனைத்துமே குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம் நம்மளுடைய முறைப்படியே. வரிசையாக நாம எப்படி தவம் பண்ணுவோமோ அதே மாதிரி தவம் பண்ணி வாழ்த்து சொல்லி நிறைவு பண்றது. அது இந்த குழந்தைகள் நிகழ்ச்சியில் சேர்ந்த அத்தனை குழந்தைகளுக்கும் அது பரிச்சயம், அத்தனை பேருக்கும் தவம் சொல்லி கொடுத்துருக்கோம். அறிவிப்பை ஆரம்பிக்கலாமா ஐயா, அல்லது டைம் இருக்கா? நான் ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சரியா இருக்கும். அறிவிப்புகள் சொல்லிட்டு பாடல் பாட சொல்றதுக்கு சரியா இருக்கும். சரிங்க. யாராவது அன்பர்கள் வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. என்னோட அனுபவத்துல பக்தி மார்க்கத்தோட ஞான பாகம் ரொம்ப எளிமையா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா மகரிஷியோட இரண்டோட பண்பாடு, அது ஒட்டுநாப்புல கதைகள், எப்பப்பெல்லாம் அவங்க குடும்பத்தனம் பண்ணுறாங்களோ அப்போ அதை விட்டு சொல்லலாம். அதே மாதிரி காஸ் அண்ட் எஃபெக்ட் ஈஸியாக, ஏன்னா குழந்தைகளோட ஏஜில் நிறையா அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அது மாதிரி கதைகள் சொல்லும்போது அவங்களுக்கு புரியும். அது இல்லாமல் இந்த உயிரின பரிமாற்றம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க. எப்படி தாவரத்துலேருந்து நம்ம மனுஷனாக முளைச்சோம், எப்படி வந்தோம், அது மாதிரி இதெல்லாம் ரொம்ப கேட்பாங்க. அதே மாதிரி விஞ்ஞான பார்வை ரொம்ப குழந்தைகளுக்கு ஈடுபாடு, இந்த கோள்கள் எப்படி வந்தது, எப்படி இயக்கம் பெறுறது. ஸோ அதெல்லாம் அவங்களோட டைரக்டா உணர்ற மாதிரி இருக்கு. ஸோ அதான் என்னோட அனுபவங்க. நன்றிங்க. நிகழ்ச்சியில் முக்கிய அறிவிப்புகள். வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் திடீர் சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திடீர் சொற்பொழிவுக்கு பதிவு செய்ய விரும்பும் அன்பர்கள் தங்கள் விருப்பத்தை இங்கு பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
தலைப்புகள், இல்லறம், விதைக்குள் மரம், இரண்டு தலைப்புகள். நேரம் ஒரு அன்பருக்கு 15 நிமிடங்கள். நாட்கள் செப்டம்பர் 12 தமிழ் சொற்பொழிவு, செப்டம்பர் 13 ஆங்கில சொற்பொழிவு, அக்டோபர் 4 அமெரிக்கா அளவிலான மாதாந்திர சத்சங்கம் நடைபெற உள்ளது. முதுநிலை பேராசிரியர் பாக்கியலட்சுமி அம்மா அவர்கள் பங்கேற்று நற்சிந்தனை வழங்க உள்ளார்கள். அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அக்டோபர் 3, 4, 10, 11, 17 பிரம்மஞான பயிற்சிக்கான வகுப்புகள் ஆங்கிலம் மற்றும் தமிழில் தனித்தனியாக ஜூம் ஐடியில் நடைபெறும். நவம்பர் 7, 14, 21 ஆசிரியர் பயிற்சி தமிழிலும், நவம்பர் 8, 15, 22 ஆங்கிலத்திலும் நடைபெற உள்ளது. பதிவுகளுக்கான இணைய இணைப்பு அடுத்த வாரம் வெளியிடப்படும். நிகழ்வின் நிறைவாக மேதாத்திரிய பாடல் பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்து பாட. முதலில் வேதாத்திரிய பாடல் பாட வனஜாம்மா அவர்களையும், பிரம்மஞான கவி பாட கோகுல்குமார் ஜோதிக்குமார் அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட ஸ்ரீனிவாச கல்கி ஐயா அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடங்கிய வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை நில உலகிற்கோராட்சி, சீ செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல கடவுள் பல மதங்கள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றே வழிபடுதல், பல கடவுள் பல மதங்கள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றே வழிபடுதல். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை, தன்மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்தாலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து.
உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பழத்தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயிரட்டும், பகுத்துணர்வு